வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பிக்கு உண்டான அட்மிட் கார்டு ஒன்று மற்றும் மாதிரி தேர்வு அதை எப்படி அட்டன் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் நேற்று வெளியிட்டாங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் மற்றும் ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றது அதுக்கு உண்டான டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மூன்று நாள் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் சென்டருடைய நேமே அட்மிட் கார்டு இரண்டுன்னு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், இவங்க வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா அப்போ இவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயம், அவங்க ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருக்க மிகப்பெரிய அப்டேட்னு கூட நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோவும் நம்ம போட்டோம். ஸோ இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ரெண்டு டோஸ் நீங்கள் போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் போட்டுட்டு ரெண்டாவது டோஸ் இன்னும் போடுற டைம் வந்துருச்சு அப்படி நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா ரெண்டாவது டோஸ் நீங்கள் கம்பல்சரி போட்டு தான் இந்த எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு டோஸ் போடுறீங்கன்னா ரெண்டாவது டோஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சு தான் போட போகிறீங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி மேண்டரி கிடையாது. ஒரு டோஸ் நீங்கள் கம்பல்சரி போட்டால் தான் உங்களால் எக்ஸாம்க்கு எழுத அலோ பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா 72 மணி நேரத்தில் நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமே உங்களால் எழுத முடியும். ஸோ அப்படி என்னால் ரெண்டு டோஸுமே நான் போடலை அந்த பட்சத்தில் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 72 மணி நேரத்திற்கு முன்னதாக நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்குள்ளேயே நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இந்த நியூஸு நம்ம சேனலில். ஆனால் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற டிஆர்பியோடைய கண்டிஷன்ஸில் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று அவங்க ரிலீஸ் பண்ண அட்மிட் கார்டில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பாயிண்ட் நம்பர் 8 ரூல் நம்பர் 8 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே இதை கடைபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் டோஸ் போடாமல் ஃபஸ்ட் டோஸ் போட்டு ரெண்டாவது டோஸ் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் வந்துருச்சு, டைம் பீரியட் எக்ஸிட் ஆகி நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக போட்டுருங்க, இல்லைனா உங்களால் எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டோஸ் இப்போ தான் நீங்கள் போடுறீங்கன்னா போட்டாலும் உங்களை எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இது எதுவுமே நான் போட மாட்டேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 72 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்குதுன்னா நீங்கள் 9ஆம் தேதி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாமே படிக்க முடியும், எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய இது எக்ஸாம்ஸுக்கு நல்லபடியாக பாஸ் பண்ணுறதுக்கு வழிவகை பாருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்து